நடிகை த்ரிஷாவோட நடிப்பில் போன வருஷம் 96 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுங்க. யாருமே எதிர்பாராத வகையில் இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. முதல் முறையாக விஜய் சேதுபதியும் த்ரிஷாவும் ஜோடியாக சேர்ந்து நடித்த படம். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா த்ரிஷாவுக்கு நிறையா முக்கியமான படங்கள் புக் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் பரமபதம் விளையாடு, 18-18 இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பில் சதுரங்க வேட்டை பாட்டு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இது இல்லாமல் லைகா ப்ரொடக்ஷனில் ஒரு முக்கியமான படத்தில் கமிட்டாக இருக்காங்க த்ரிஷா. இந்த படத்தில் அவங்க தான் ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர், அதாவது படத்தில் ஹீரோன்னு பெருசாக கிடையாது, இவங்க தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. நேற்று த்ரிஷா அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஃபோட்டோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சுன்னா, அவங்க அடுத்து நடிக்க போகிற படத்தோட ஒரு பூஜைக்கான ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க. இந்த படத்தோட பேர் ராங்கி. இந்த படத்தோட இயக்குனர் எம் சரவணன், எங்கேயும் இப்போதும் படத்தை இயக்குனவர். இந்த படத்தோட கதை திரைக்கதை எழுதியிருக்கிறது ஏஆர் முருகதாஸ். நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் பயங்கர பிஸிங்க. அடுத்த 1.5 வருஷத்துக்கு அவங்க காட்சிட்டே கிடையாது, அவ்வளோ பிஸியாக நிறையா முக்கியமான படங்கள் நடிச்சிட்ருக்காங்க. நயன்தாரா கிட்ட கதை சொல்லி அவங்க டேட்ஸுக்காக காத்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு சில இயக்குநர்களும் ப்ரொடியூசரும், அவங்கெல்லாம் இப்போ த்ரிஷாட்ட போயிட்டு இருக்காங்களாம். நயன்தாரா நடிகை இருந்த ஒரு சில படங்களில் இப்போ த்ரிஷா நடிக்க போகிறாங்களாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.